செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழாவில் கலைஞர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் மாலை நடைபெறுகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழாவில் என்னென்ன ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்று வருகிறது? இன்று நிறைவு விழாவில் என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் செய்யப்பட இருக்கிறது, விவரம் என்ன? 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியினுடைய நிறைவு விழாவானது 6 மணிக்கு தொடங்க இருக்கிறது. நேரு உள் விளையாட்டு அரங்கில் பிரம்மாண்டமான ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணாய் கவரக்கூடிய கலை நிகழ்ச்சிகளும் ஒளி ஒளி காட்சிகளும் இருக்கிறதோடு மட்டுமல்லாமல் மிக முக்கியமான ஆவணப்படங்களும், அரசியல் ஆவணப்படங்கள் மற்றும் தமிழ்நாட்டிற்கு சுதந்திர பங்களிப்புக்கான இருந்தக்கூடிய ஆவணப்படங்களும் இயக்கப்பட இருக்கிறது. நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சோதனை முயற்சியின் போதே பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழனுடைய அரசியல் வரலாறு மற்றும் சுதந்திரத்தில் நம்மளுடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பது குறித்ததற்கான ஒரு சிறந்த ஆவணப்படத்தையும் இயக்க இருக்கிறார்கள். இந்த படமும் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறதற்கான ஒத்திகையானது தற்போது நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவே நாம் பார்த்து கொண்டிருந்தோம், கடந்த ஜூலை 28ஆம் தேதி செஸ் ஒலிம்பியாட் தொடக்கும் பொழுதே தமிழர்களுடைய வரலாறு பண்பாடை காட்டக்கூடிய ஒரு பிரம்மாண்டமாக மற்றும் எல்லாரும் இயக்கத்தக்கக்கூடிய வகையில் ஒரு ஆவணப்படம் இயக்கப்பட்டிருந்ததை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதே அளவில் தான் அதே போன்ற அரசியல் மற்றும் சுதந்திரத்துக்கான நம்முடைய தமிழருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது என்பதை காட்சிப்படுத்தக்கூடிய விதமான விஷயங்கள் இருக்கின்றன. அதில் ராஜாஜி, காமராஜர், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் மற்றும் அவருடையதெல்லாம் மட்டுமல்லாமல் ஜெயலலிதா ஆகியோருடைய பங்களிப்பு எவ்வாறு இருந்தது உள்ளிட்டவற்றையும் கூட இதில் விளக்கப்பட இருப்பதை நாம் காணலாம் என்று தெரிகிறது. இவை ஒன்று சோதனையாக தற்போது பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நாம் இந்த ஆவணப்படமும் இங்கு காட்சிப்படுத்தப்பட இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மிக பிரம்மாண்டமாக ஒளி ஒளி காட்சிகளுடன் நேரு உள் விளையாட்டு அரங்கில் 44வது செஸ் ஒலிம்பியாட்டினுடைய நிறைவு விழா நடைபெற இருக்கிறது. இதில் இயக்குனர் விக்னேஷவன் பிரம்மாண்டமாகவும் மற்றும் மிக முக்கியமாக தமிழனுடைய வரலாற்றை காட்சிப்படுத்தும் விதமாகவும் செய்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்புச்செல்வன், வீரர்கள் எப்பொழுது அரங்கத்திற்கு வர இருக்கிறார்கள்? தொடக்க விழாவின் போது சினிமா பிரபலங்கள் பல பேரை நம்ம பார்க்க முடிந்தது. இன்றைய நிறைவு விழாவில் யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளவு மணி நேரம் இந்த நிறைவு விழா நடைபெற இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. முக்கியமாக வீரர்கள் சற்று நேரத்திற்குள்ளாக அழைத்து வரப்பட இருக்கிறார்கள். மேலும் இங்கு அவர்கள் அமர்வதற்கான சிறப்பு இருக்கைகள் உள்ளிட்ட எல்லா இருக்கைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறன. நாம் பார்க்கக்கூடிய அந்த நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் உட்பட சிறப்பு விருந்தினர் அமர்வதற்கான தனி இருக்கையும், அதே போன்று வீரர்கள் மற்றும் மிக முக்கியமான பிரபலங்கள் அமர்வதற்கான கருப்பு கலரிலான இருக்கைகள் அவையும் கூட ஒரு அலங்கரிக்கப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு வரவேற்கத்தக்க வகையிலான ஒரு அமைப்போடு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது மிக பிரம்மாண்டமாக தொடங்கியதோடு மிக பிரம்மாண்டமான ஒரு நிறைவு விழாவும் நடைபெற இருக்கிறது. அதில் அரசியல் மற்றும் சுதந்திரத்திற்கான பங்களிப்பு தமிழர்கள் எவ்வாறு இருந்தார்கள் உள்ளிட்ட அனைத்தையும் ஆவணப்படுத்தக்கூடிய விதமாகவும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடியதையும் நாம் பார்க்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.